தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் ஈட்ட நிறுவனம் முதலீடு செய்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் 200 கோடி ரூபாய் முதலீடு மூலமாக 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. ஈட்ட நிறுவனத்தில் உற்பத்தி வசதி விரிவாக்கம், ஆராய்ச்சி மேம்பாடு, உலகளாவிய பயன்பாடு, பொறியியல் மையம் நிறுவ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அசூரன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. சிக்காகோவில் அசூரன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஈட்ட நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. சிக்காகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதும் குறிப்பிடத்தக்கது. ஈட்ட நிறுவனத்தில் உற்பத்தி வசதி விரிவாக்கம், ஆராய்ச்சி மேம்பாடு, உலகளாவிய பயன்பாடு, பொறியியல் மையம் நிறுவ ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அசூரன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. சிக்காகோவில் அசூரன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஈட்ட நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. சிக்காகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் குறிப்பிடத்தக்கது. 200 கோடி முதலீடு மூலமாக 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் தற்போது உருவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சிக்காகோவில் அசூரன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஈட்ட நிறுவனம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சிக்காகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஈட்ட நிறுவனத்தின் உற்பத்தி வசதி விரிவாக்கம், ஆராய்ச்சி மேம்பாடு, உலகளாவிய பயன்பாடு, பொறியியல் மையம் நிறுவ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அசூரன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. சிக்காகோவில் அசூரன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.